Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Blood of Youth-ல எபிசோட் நம்பர் 25. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஆன்ஷி காப்பாத்துறதுக்காக போயிருப்பாங்க. ஆனா ஆன்ஷி ஹீரோவை தூக்கி போட்டு மிதிமிதின்னு மிதிச்சிருப்பான். அங்க வேற யூ வந்திருப்பானா, அவன் ஆன்ஷியை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக சிக்னல் கொடுக்கறான். அப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ஆன்ஷி போகும்போது நடுவுல ஒரு ஈட்டி வந்து தடுக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்களா. ஹீரோவும், நீ எதுக்காக இங்க வந்தானு. ஹீரோயினும், நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாம இங்க வந்த, அப்பாவுக்கு லெட்டர் எழுத
அல்லவா, அவரை வந்து நான் கியூவை தடுத்து நிறுத்த கூப்பிடுவான்னு ஹீரோவும் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவர் ஜய சிட்டியில இருக்கிறது வரைக்கும் மட்டும்தான் ஊசாங் சிட்டியை சேர்ந்தவங்க ஜய சிட்டியை அட்டாக் பண்ணாம இருப்பாங்க. அதனால உன் அப்பா இப்ப ஜய சிட்டியில இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. அவர் இங்க கிளம்பி வந்துட்டாருன்னா ஜய சிட்டியை பிச்சு புடுங்கி போடுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. ஊஜியும் அப்படின்னா நம்ம யாரோட ஹெல்ப்பையுமே எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம தான் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஊஜி ரொம்ப கம்பீரமா பேச ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் ஜயச்சும் அவங்களோட காவலாளிகள் கிட்ட சொல்றாங்க, ஊசாங் சிட்டியில இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்துடுங்கன்னு. அவங்களோட அசிஸ்டன்ட்டும் என்ன லெட்டர் அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயச்சும் சொல்றாங்க, நம்மளால இப்போ கியூவை தோக்கடிக்க முடியாது, ஆனா ஊசாங் சிட்டியில இருக்கக்கூடிய அந்த பையன் இருக்கால அவனால முடியும். ஆல்ரெடி நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம்ல, அவங்க நமக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல. சோ நான் அந்த ஊசாங் பையன் இருக்கால அவனை கியூ கூட சண்டை போடுறதுக்காக கூப்பிட்டுருக்கேன், அவன் வந்தா அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு இங்க கட் பண்ணா ஊசாங்க காமிக்கிறாங்க. அவன் ஜய சிட்டிக்கு நேரா போயிருக்கான், அங்க இருக்க காவலாளிகள் எல்லாரும் ஒன்னும் எங்களால உள்ள விட முடியாதுன்னு சொன்னா அவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். அவனை தடுத்து நடத்துறதுக்காக சிங்காவே இறங்கி வந்து நிக்கிறாங்களா, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஊசாங்கும் எனக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஊசாங் ஸ்வாட் பாக்ஸ் இருக்குல்ல அதை ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய 20 வாளையுமே வெளியில எடுத்து சிங்காவை அட்டாக் பண்றான். ஆனா சிங்கா அவங்களோட ஒரே ஒரு பாதுகாப்பு ஷீல்ட மட்டும் உருவாக்கி ஊசாங் ஸ்வாட் பாக்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணாம பாத்துக்கிறாங்க. சிங்காவும் உனக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு, ஆனா இவ்ளோ டெக்னிக்கை வச்சு மட்டும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு அடுத்த செகண்டே ஊசாங் அவனோட ஸ்வாட் எல்லாத்தையுமே திரும்ப ஸ்வாட் பாக்ஸுக்குள்ளேயே அடைச்சிட்டு சொல்றான். என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சண்டை போட்டு வேஸ்ட், அதனால திரும்ப நான் எப்போ நல்ல பலமான சாலியா மாறினேனோ அப்ப வந்து சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு இனி ஒரு விஷயம் இங்க இருக்குன்னு சொல்றாங்களா. சிங்காவும் இப்போ என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு டக்குன்னு இன்ன பார்த்து திரும்புறாங்க. இன்னும் என்ன எதுக்காக பாக்குறேன் அப்படின்னு கேக்குறாங்களா. மிக்ஸும் என்னையுமே ஒருவேளை நம்ம மாஸ்டருக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவானோ அப்படின்னு மிக்ஸ் வேற பயந்து போய் நிக்கிறாங்க. அப்போ ஊசாங் பக்கத்துல வந்து சொல்றான், ஆக்சுவலி என்னோட மாஸ்டர் உங்க மேல இருக்கக்கூடிய லவ் இப்ப ரியலைஸ் பண்ணிட்டாங்க, நீங்க என் கூட வந்தீங்க அப்படின்னா என்னோட மாஸ்டரை பாக்குறதுக்காக நான் உங்களை கூறிட்டு போவேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே இன்னுக்கு கொஞ்சம் நெஞ்சலா படப்படா நடிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா அவங்க சாங்க லவ் பண்றாங்கல்ல. சோ சாங் தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே போலாமா வேண்டாமா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல நின்னுட்டு இருக்கானா. ஆனா மிக்ஸுக்கு இன்ன பிடிச்சிருக்கும்ல, அதனால மிக்ஸ் வந்து மாஸ்டர் 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 நீங்க போக கூடாது, அவன் ஆல்ரெடி உங்களோட லவ்வர் 2 ரிஜெக்ட் பண்ணிருக்கான், இப்படி ரிஜெக்ட் பண்ணவங்கிட்டே நீங்க திரும்ப திரும்ப போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களாவே மதிக்க கூட மாட்டான்னு. சிங்காவும் நீ எதுக்காக நடுவுக்குள்ள நுழையிற, அது அவ லைஃப் அவ முடிவு எடுத்துப்பா, நீ எதுக்காக நடுவில் வரேன்னு. மிக்ஸும் நான் வராம வேற யார் வருவா, எனக்கு இன்ன பிடிச்சிருக்கு நான் அவங்கள லவ் பண்றேன்னு. இன்னைக்கு செம ஷாக் ஆகும் ஊசாங்கும், டே இந்த மாதிரியாடா இந்த நேரத்திலேயாடா ப்ரப்போஸ் பண்ணுவேன், நான் என் மாஸ்டர் கிட்ட இவங்களை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீ கரெக்ட் பண்ணிடுவ போல இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ மிக்ஸும் நான் ஒண்ணு சும்மா சொல்லல, நிஜமாவே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு மாஸ்டர், ஐ லவ் யூ அப்படின்னு இன்கிட்ட சொல்றாங்களா. சிங்காவும் இது வரைக்கும் நான் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் லவ் பத்தி புக்ல தான் படிச்சிருக்கேன், இப்ப நேர்லயே பாக்குறேன் போல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பெரிய லீடர் மாதிரி பேசுங்க, என்ன கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊசாங் கிட்ட போய் நிக்கிறாங்களா. ஊசாங்கும் நீங்க என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்க மிக்ஸ் பின்னாடி இருந்து இல்ல போகாத அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் உஷ் அமைதியாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊசாங் கிட்ட, எனக்கு உன்னோட மாஸ்டரை பிடிச்சிருந்துச்சு, அவருக்கு நான் நிறையவே சான்ஸ் கொடுத்துட்டேன், ஆனா எல்லா சான்ஸையுமே அவரு தூக்கி எரிஞ்சிட்டு இப்ப எதுவுமே அவரால் பண்ண முடியாது அப்படின்றப்போ என்ன அவரு கோப்ட விட்டுருக்காரு, இல்ல இது எனக்கு நல்லதா படவே இல்லை, அவருக்கு வேணும் அப்படின்னா டைரக்டா அவரே வந்திருக்கணும், அவரே வரலன்றப்போ எனக்கு அவரு கூட சேர்றதுல இஷ்டம் இல்ல, இதுக்கு மேல நானும் அவரு சேர்றதுக்கான சான்ஸே கிடையாதுன்னு மிக்ஸுக்கு நெஞ்செல்லாம் குழுக்குளோடு இருக்க ஆரம்பிக்குதா. ஊசாங்கும் சரி ஓகே பொண்ணுங்க முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னா அங்கிருந்து கிளம்ப போறாங்க. சிங்காவும் ஒரு நிமிஷம் இரு, நீ இப்ப எங்க போற அப்படின்னு கேக்குறதுக்கு ஊசாங் சொல்றாங்க, நான் ஒரு சண்டைக்காக போயிட்டு இருக்கேன், அந்த சண்டையில நான் ஜெயிப்பேனா தோப்பேனா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா உங்களை பார்த்து பேசிட்டு தான் போனோம் அப்படின்னு நினைச்சேன், அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் டான்ஸ் சிட்டிக்கு போக போறேன்னு சிங்காவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவன் எதுக்காக போறான் அப்படின்றது. இப்போ ஊசாங் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்க ஹோட்டல் ஒன்னு சொல்றாங்க, சாப்பாடெல்லாம் தீந்து போயிடுச்சு, லாஸ்டா ஒரே ஒரு கஸ்டமர் தான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டாங்க, சோ உனக்கு சாப்பாடு இல்ல போ அப்படின்னு ஊசாங்கும், ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல ஓனரும் வேணா அவங்க கிட்ட போய் நீ கேட்டு பாரு, அவங்க உனக்கு சாப்பாடு கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு ஊசாங்கும் உடனே போயிட்டு அந்த லேடி பக்கத்துல உட்கார்றாங்க. லேடி வேற யாரும் கிடையாது, லேடி டார்க் ரிவர். ஊசாங்கும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமான்னு கேக்குறாங்களா. லேடி டார்க் ரிவரும் நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா என் பக்கத்துல வந்து நீ உட்கார்ந்துருக்கவே மாட்டேன், முக்கியமா நான் சாப்பிட்டத நீ கேட்டிருக்கவே மாட்டேன்னு. ஊசாங்கும் ஏன் நீங்க பேயா அப்படின்னு கேக்குறதுக்கு லேடி டார்க் ரிவரும், உன்னை பேயா மாத்திர அளவுக்கு சக்தி என்கிட்ட இருக்கு, நான் தான் லேடி டார்க் ரிவர், என்னால ஒருத்தவங்களுக்கு பாய்சன் வைக்க முடியும், நான் சாப்பிட்ட கப்ல இருந்து நீ சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு பாய்சன் வந்துடும். ஊசாங்கும் அப்படின்னா இந்த கப் நூடுல்ஸ் நீங்க என்ன கொடுப்பீங்களான்னு கேக்குறதுக்கு லேடி டார்க் ரிவரும், உனக்கு சாக ஆசை அப்படின்னா எடுத்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஊசாங் யோசிக்கவே இல்லை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். லேடி டார்க் ரிவரும், நீ செத்து போவ அப்படின்னு உனக்கு பயம்
பயமாவே இல்லையாடா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஓ சாங்கோ நான் எதுக்காக பயப்படணும், எனக்கு இருக்கக்கூடிய பசிக்கு செத்தா கூட பரவாயில்லப்பா அப்படின்னு நான் சாப்பிடுவேன்னு லேடி டார்க்கி வரும் நான் ஒண்ணு அதுல விஷத்தை கலக்கலன்னு சொல்றாங்க. ஓ சாங்கோ சரி இப்படி சும்மாவே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க எதுக்காக சோகமா குடிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கான ரீசனை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு லேடி டார்க்கி வரும் என்னோட லவரை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு. ஓ சாங்குக்கு செம ஷாக் ஆயிடுச்சு, பரவாயில்லையே ஒரு லவ் ஸ்டோரி சாப்பிடுற நேரத்துல கேக்குற மாதிரி இருக்கே, உங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி எனக்கு சொல்லுவீங்களான்னு. அதுக்கு லேடி டார்க் ரிவரும் என்னோட லவ் ஸ்டோரியா, நான் லவ் பண்ண பையனை மூணு தடவை நானே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு. ஊசாங்க செம்ம ஷாக், என்ன இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேட்டதே கிடையாது, கதை சொல்லுங்க அப்படின்னு கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. லேடி டார்க் ரிவரும் கதையை சொல்றாங்க, ஆனா நமக்கு அந்த கதையை காட்டல. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போது அங்க டார்க் ரிவர் வராங்களா, அவங்கள திரும்பி பார்த்தோடனே ஊசாங்கும் டார்க் ரிவர் நீங்களா, உங்களை பாப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு லேடி டார்க் ரிவருக்கு செம்ம காண்ட் ஆயிரும். அதை எப்படிரா என்ன பார்க்கும்போது உனக்கு யாருனே தெரியல, அவனை மட்டும் தெரிஞ்சுதான்னு. ஓசாங்கும் 18 வாழை அவங்களோட கொடையிலே வச்சுட்டு கொலை பண்றதுக்காக எப்பவும் ரெடியா இருக்கிறவங்க இவங்கள யாருக்கும் தெரியாம இருக்குமா, நீங்க டார்க் ரிவரா அப்படின்னு கேக்குறதுக்கு டார்க் ரிவரும் ஆமா நாங்க டார்க் ரிவர் தான், ஆனா எங்களோட கிளானை நாங்க இப்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், இனி இந்த உலகத்துல டார்க் ரிவர் அப்படின்ற நேம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்க எல்லாருமே எங்களோட வேலையை பார்க்க போறோம்னு. இதை கேட்ட உடனே ஓசாங்குக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா லேடி டார்க் ரிவர் இனி நீங்க டார்க் ரிவர் கிளானை சேர்ந்தவங்க கிடையாதுல, அப்படின்னா நீங்க என் கூட ஃப்ரெண்டா இனி இருக்கலாம்ல அப்படின்னு லேடி டார்க் ரிவரும் இவன் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான், சரி ஓகே ஓகே உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓசாங்க கிட்ட நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஓசாங்கும் நான் டான்சி சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்களா டார்க் ரிவரும், ஓகே பார்த்து பத்திரமா போ, அங்க நிறைய பேர் நல்லவங்க எல்லாம் கிடையாது, அங்க ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு, பார்த்து போயிட்டு வானு. ஓசாங்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் குட் பை சொல்லிட்டு இவன் டான்சி சிட்டிக்கு அவனோட பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். இங்க கட் பண்ணா ஹீரோ எல்லாருக்கூடையுமே சேர்ந்து இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜிசு வராளா, ஹீரோவும் இப்போ என்ன பிரச்சனை எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஜிசுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கியூ ஊருக்கு வந்துட்டாங்க, ஊருக்கு வந்த அடுத்த செகண்டே தான்சி அவுட் சிட்டியோட போர்டு இருக்கும்ல நேம் அதை அப்படியே ரெண்டா பிளந்து போட்டாங்கன்னு. ஓஜிக்கு சமஷாக்கு, யாரா இப்படிலாம் பண்றதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தான்சி சிட்டியோட போர்ட ரெண்டே ரெண்டு பேர் தான் இதுக்கு முன்னாடி அடிச்சு உடச்சிட்டு இங்க இருந்து உயிரோடி வெளியில போயிருக்காங்க. ஒன்னு முத முதல்ல தான்சி சிட்டியா உருவாக்குன எம்பரர் ஏதோ ஒரு பிரச்சனையில அவரிங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு, ரெண்டாவதா ஒயிட் ஃபெதர் மாஸ்டர் அவங்களோட ஸ்டூடெண்ட் இங்க பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களோட ஸ்டூடெண்ட்டை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக வந்து சண்டை போட்டு தான்சி சிட்டியோட போர்ட உடைச்சிட்டு போனாங்க. இப்படி ரெண்டு விஷயம் தான் நடந்திருக்கு, இது மூணாவது தடவை கியூ உடைக்க கூடியது, கண்டிப்பா இது ஹிஸ்டரியில ஒரு நேம் பிடிக்கும் அப்படின்றாங்களா. ஹீரோயினும் இப்ப இந்த கதையெல்லாம் ரொம்ப முக்கியமா, அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறதுக்கு அவரு கேம்பிளிங் ஹவுஸ்ல இருக்க எல்லாரையுமே அடிச்சு வெளியில துரத்திட்டு கேம்பிளிங் ஹவுஸோட சேர்ல நடுவுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு ஒரு சபதம் எடுத்திருக்காரா அப்படின்னு அப்படியே எங்க கட் பண்ணா அது என்ன சபதம் அப்படின்னு கேக்குறதுக்காக ஆன் கியூவை பார்க்க போயிருக்காங்களா. அப்ப கியூ பார்த்து நிறைய நாளாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆனும் எனக்கும் பார்த்து ரொம்ப நிறைய நாளாச்சு, உன் கூட சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன்னு. கியோவும் சும்மா பார்த்து பேசுறது கூட நீ வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க ஆன் கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, ஏதாவது முக்கியமான விஷயத்த பண்றதுக்காகவா, கேம்பிளிங் ஹவுஸ்ல இப்படி எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இருக்கே இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்க கியோ சொல்றாங்க, நீ என்னோட பழைய ஃப்ரெண்ட் அப்படின்றதுனாலதான் உன்கிட்ட சொல்றேன், ஆக்சுவலி நான் இங்க வந்து இருக்கிறது 3 நாளைக்கு மட்டும்தான், 3 நாளைக்குள்ளாடி தான்சி சிட்டில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆட்கள் வரனாலும் என்ன வந்து சேலஞ்ச் பண்ணலாம், நான் அவங்க கூட சண்டை போடுவேன், ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோயே அவங்க கேக்குற எதை வேணாலும் நான் செய்வேன், ஆனா அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா 3 நாள் கழிச்சு ஒருத்தவங்களை தான்சி சிட்டில இருந்து கூட்டிட்டு போயிருவேன், இனி ஒருத்தன் இருக்கான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனு நீ யார கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்றேன் எனக்கு புரிஞ்சுது, ஆனா நீ யார கொலை பண்ணுவ அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு, ஏன்னா ஆனுக்கு நல்லாவே தெரியும் ஜூனா இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் கியூ வந்திருக்காங்க, ஆனா யார கொலை பண்றதுக்காக அப்படின்றத தெளிவா கேக்குறாங்க. அதுக்கு கியூ பதில் சொல்லாம அவங்களோட ஸ்வாட வெளியில பறக்க விடுறாங்க, அந்த ஸ்வாட் வெளியில போய் என்ன பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆன் கண்ணு மிக்கிற நேரத்துல அந்த ஸ்வாட் திரும்ப வந்து கியூ கையில வந்துருச்சு, நீ கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சரை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்களா, ஆனுக்கு என்னடா அப்படின்றது புரியல, இருந்தாலும் கிளம்பி போறான். அந்த நேரத்துல அங்க பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் நான் உன்னை சேலஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குமா, வெளியில வந்து பாக்குறாங்க அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஸ்னோஃபால் ஹோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம், அந்த போர்டு 2 துண்டா உடஞ்சு கீழே கிடக்கும்,
இதை யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு கேக்குறாங்களா, அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இதை கியூ தான் பண்ணிருப்பாங்க, கியூ இங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. சோ கியூவோட வாழ்ப்போ என்னமோ பண்ணிட்டு வந்துச்சுல, அது ஹீரோட போர்டை தான் கட் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்ப ஊஜியும் நம்ம இப்ப என்ன பண்றது, கியூ சண்டை போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம், பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டர் சேலஞ்ச் பண்ணிருக்காங்களாம், நம்ம போய் பாக்கலாமான்னு. ஹீரோவும் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும், வா அந்த சண்டையை போய் பாக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. இந்த சண்டையை பாக்குறதுக்காக ஹீரோ மட்டும் கிடையாது, ஹீரோயின் ரூபி யூ அவங்களோட ஆட்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ஏய் ஊஜி உன் வாழ கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றியா அப்படின்னு கேட்க, ஊஜியும் நான் எங்க என்னோட வாழை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன், அவங்க ரெண்டு பேரையும் பாரு, பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டர் கியூ மாஸ்டர் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நின்றுட்டு இருக்காங்க ஒரு மணி நேரம், ஆனா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சண்டை ஆரம்பிக்கவே இல்ல, அவங்க அவங்களோட ஆறாவை மட்டும் வெளியில விட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் என்னோட ஸ்பாட் இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஹீரோவும் சண்டை போடுறவங்க முதல்ல எடுத்த உடனே ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சண்டை போடுறதுக்காக போக மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சண்டை போடுவாங்கன்னு. ஊஜியும் அதுக்கு ஒரு மணி நேரமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அதை விட ஹீரோ நான் உனக்கு லக்கி சாம் ஒன்று கொடுத்தேன்ல அதை நீ வச்சிருக்கியான்னு கேட்க, ஹீரோ கையில இருந்து எடுத்து காமிக்கிறாங்க, இதை எப்பவுமே நான் என்கிட்ட தான் வச்சிருக்கேன்னு. ஹீரோயினும் ரொம்ப நல்லது அப்படின்னா உனக்கு இன்னைக்கு எதுவுமே ஆகாதுன்னு. ஹீரோவும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஈட்டி வீரரோட பொண்ணு நீ, ஆனா இந்த மாதிரி லக்கி சாம் எல்லாம் நம்புறியா ஐயோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஆனுமே ஹீரோ கிட்ட வராங்களா, ஹீரோவும் என்ன ஒரு அதிசயம், நீங்களும் சண்டையை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களான்னு. அதுக்கு ஆன் சொல்றாங்க, நான் கியூ கிட்ட வந்துட்டு நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டேன், அப்ப அவன் என்கிட்ட மூணு நாள் நான் இங்க உட்கார்ந்திருப்பேன், யார் வேணாலும் என்ன வந்து சேலஞ்ச் பண்ணலாம், மூணு நாள் கழிச்சு நான் ஒருத்தவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன், இனி ஒரு ஆளை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான்னு. ஹீரோவும் நீங்க ரொம்ப எல்லாம் அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க, அது நான் தான் அப்படின்றாங்க. ஊஜிக்கு செம காண்ட் ஆயிடுச்சு, ஒன்னு கொலை பண்றதுக்காக தான் அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்காங்களான்னு. ஹீரோயினும் நான் அதை நடக்க விட மாட்டேன், அப்பாவுக்கு இப்பவே நான் லெட்டர் எழுத போறேன், அவர் இங்க வந்தே ஆகணும்னு. ஹீரோவும் இப்ப எதுக்காக எல்லாரும் ரொம்ப ஓவரா அவசரப்படுறீங்க, இன்னும் மூணு நாள் நமக்கு டைம் இருக்கு, சோ மூணு நாள் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா பாத்துக்கலான்னு. ஊஜியும் ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனை நான் உன்னை தொட கூட விட மாட்டேன்னு. ஹீரோவும் ஐயோ அமைதியா இருங்கடா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு அமைதியா இருக்க சொல்லிடுறாங்க. இப்ப கியூவும் பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருமே என்ன சண்டை போட்டாங்க அப்படின்றது தெரியல, ஒரு லைட்னிங் ஸ்பீட்ல அந்த சண்டை முடிஞ்சிருச்சு, எல்லாருமே இப்ப யாரு ஜெயிச்சதுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டர் எதுவுமே சொல்லாம வாழ அவங்களோட உரையில போட்டுட்டு திரும்பி பார்க்காம கிளம்புறாங்க. அப்ப ஜெயச்சும் ஓடி வந்து தேங்க்யூ மாஸ்டர்னு சொல்றாங்களா, பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டரும் என்ன விட அவன் ரொம்பவே பலசாலியா இருக்கான், என்னால இந்த தடவை உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஐம் சோ சாரின்னு. அதுக்கு ஜெயச்சும் பரவாயில்ல மாஸ்டர், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தீங்களே, உங்களுக்கு எதுவும் அடிபடலையே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட ஆட்கள் உங்களை உங்களோட இடத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போவாங்கன்னு. பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டரும் அப்ப நீ எங்க போக போறேன்னு கேக்குறதுக்கு, நான் இங்கே உட்கார்ந்து சண்டையை பார்க்க போறேன்னு சொல்றாங்களா, கேர்ஃபுல்லா இருடா அப்படின்னு வார்னிங்கை மட்டும் கொடுத்துட்டு அங்க இருந்து பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டர் கிளம்பி போயாச்சு. இப்ப ஹீரோ அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க, ஜெயச்சுங்கோட வீடு இருக்கே, இந்த சண்டைக்கு அப்புறமா என்ன ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரியல, ஏன்னா பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டர் கியூவோ ஜெயிக்க முடியல அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமா என்ன நிறைய பேர் பொறாளி பேச ஆரம்பிப்பாங்க, அது எல்லாத்துக்கும் ஜெயச்சுங் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும்னு. இந்த பக்கம் யூவும் என்னோட காட் ஃபாதரை சேலஞ்ச் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஜெயச்சுங் அவனோட மாஸ்டர் அனுப்பி வைப்பான் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா என்ன யார் வந்தாலுமே என்னோட காட் ஃபாதரை ஜெயிக்க முடியாது, யாராலையுமே அவரை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பெருமிதமா இருந்துட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் அமைதியா பாத்துட்டு இருந்தாலும் ஊஜி அவனுக்கு கோவம் வந்துருச்சு, பேசாம நான் போயிட்டு சேலஞ்ச் பண்ணுவான்னு. ஹீரோவும் லூசு பையிலே அமைதியா இருடா, பிரெத்ஃபுல் ஸ்பாட் மாஸ்டரையாலேயே ஜெயிக்க முடியலையா, நீ போயிட்டு என்னத்த கிளிக்க போற, அமைதியாயிரு அப்படின்னு அடக்கி வச்சிடுறாங்க. அந்த நேரத்துல ஊசாங் வரா, நான் ஊசாங் சிட்டியை சேர்ந்தவன், உங்க கூட சேலஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு. ஊஜி இங்க இருந்து ஏ ஊசாங் எனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு, நீ சேலஞ்சுக்காக தானே வந்திருக்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. ஊசாங்கும் எனக்கு உங்க எல்லாரையுமே நல்லா ஞாபகம் இருக்கு, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போறேன்னு. அதுக்கு கியூவும் ஊசாங் சிட்டியோட லீடர் மாறிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா இவ்வளவு சின்ன பையன் லீடரா இருப்பான் நினைக்கவே இல்ல.
நான் ஊசாங் ஸ்வாட் பாக்ஸோட டெக்னிக் எல்லாத்தையும் உங்களே காட்டணும்னு நினைக்கிறேன். இருங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. கியூவும் பேச்சக்குறை செயல்ல காட்டு அப்படின்னு சொல்ல ஊசாங் அவனோட ஸ்வாட் எல்லாத்தையும் எடுக்கிறான். 20 ஸ்வாட ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ணி கியூ அட்டாக் பண்றதுக்காக அனுப்புறானா. ஆனா கியூ இருந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டேஷிங் யூத்ல ஒரு தடவை ஈடிங் ஷீ மல்டிபிள் பர்சனா மாறி சண்டை போடுறத பாத்துருந்திருப்பீங்க. அதே டெக்னிக் தான் இப்போ கியூமே யூஸ் பண்ணி தனி ஆளா நின்னு ஒரே இடத்துலதான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஊசாங் அனுப்பக்கூடிய எல்லா வாழ்க்கையுமே தனித்தனியா சண்டை போடுற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும் போது ஹீரோவுக்கு என்னடா திறமை வச்சிருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி வியந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா எல்லா ஸ்வாடையுமே தோக்கடிச்சு அனுப்பியாச்சா. அதுக்கப்புறமா கியூ சொல்றாங்க, உன்னோட பிளையிங் ஸ்வாட் டெக்னிக் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு ஸ்வாட் மேன் அப்படின்னா அவன் கிட்ட தனியா அவனுக்குன்னு ஒரு வாள் இருக்கணும். உன்னோட மாஸ்டர் கிட்ட வாட்டர் ஸ்பிளாஷிங் ஸ்வாட் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, அட்லீஸ்ட் அதையாற்றும் வாங்கிட்டு வந்து என் கூட சண்டை போட வேண்டியதானேன்னு ஊசாங்கும் யார் சொன்னா என்கிட்ட ஸ்வாட் இல்ல அப்படின்னு. என்கிட்டயும் ஸ்வாட் இருக்கு அப்படின்னு சிங்கா ஓட்டமைன் ஸ்வாட வெளியில எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ இவனுமே ஸ்வாட வெளியில எடுக்கிறான். எல்லாருமே இங்க என்ன நடக்குது, ஊசாங் இந்த வயசுலயே அவனோட ஓட்டமைன் ஸ்வாட கையில எடுத்துட்டானான்னு ஆன் சொல்றாங்க. ஓட்டமைன் ஸ்வாடுக்கு இனி ஒரு நேமும் இருக்கு, இந்த ஓட்டமைன் ஸ்வாட் ரத்தம் வாங்காம உள்ள போகாது திரும்ப அப்படின்னு. ஹீரோவும் எனக்கும் தெரியும் இந்த ஸ்வாட டெவில் ஸ்வாட் அப்படின்னு தானே சொல்லுவாங்கன்னு. யூவோத பாத்துட்டு இந்த ஸ்வாட் ரொம்ப நல்லா இருக்கு, அவனை கொண்டுட்டு அந்த வாழை எனக்கு கொடுங்க காட் ஃபாதர் அப்படின்னு கியூகே ஆர்டர் போடுறான். அதுக்கப்புறமா என்ன சண்டை ஆரம்பிக்குது. ஆனா இந்த சண்டையை பாக்குற எல்லாராலையுமே சொல்ல முடியுது ஊசாங் அந்த ஸ்வாட கண்ட்ரோல் பண்ணல, அந்த ஸ்வாட் தான் ஊசாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு தடவை ஊஜிக்குமே நடந்துச்சு. அந்த டைம் ரூபி ஊஜிக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஆனா இப்போ ஊசாங்குக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லல்ல. ஆனாலும் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா ஊசாங் கடைசியா கொஞ்சம் வாழை கண்ட்ரோல் பண்ணிட்டான். அவன் எல்லாரையும் பார்த்து யார் சொன்னா இந்த வாழ் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் இந்த வாழை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு கியூவும், அப்படியா நீ இவ்வளோ பெரிய வார்டமின் ஸ்வாட வச்சிருக்கிறதுனால நான் உனக்கு என்னோட டெக்னிக்கை காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டான்ஸை பார்க்குற அத்தனை பேருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டான்ஸை இது வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் ஆடி இருக்காங்க, அது நம்ம பாலீடிங் வெஸ்டர்ன் ஊவோட ஸ்வாட் சாங் டெக்னிக், வெஸ்டர்ன் ஊவோட காஸ்மிக் பாத் டெக்னிக். இனி ஒரு இடத்துக்கே கூறிட்டு போய் சண்டை போடுற மாதிரி அந்த ஒரு டெக்னிக்கை தான் இப்போ கியூ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே கியூ எதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத பாக்குறாங்க. ஏன்னா நம்ம பாலீடிங் வந்துட்டு காஸ்மிக் பாத் அப்படின்னு விண்வெளியை கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எதை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது மூலாங் சிட்டியை கிரியேட் பண்றாங்க. இவ்வளவு நாளும் கியூ இருந்தாங்கல்ல அந்த சிட்டியை தான் கிரியேட் பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆக்சுவலி போர் வீரர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையுமே திரும்ப ஊருக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இறந்து போவாங்க. சோ அவங்க எல்லாரோட பாடியும் மூலாங் சிட்டியில கொண்டு போயிட்டு போட்டுருவாங்க. சோ அது ஒரு கல்லறை ஆக்சுவலி. சோ அந்த கல்லறையை தான் இப்போ கியூ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கவனமா பாருங்க, நம்மளோட கண்ணுக்குள்ளாடி இந்த ஃபைட் தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளாடி கியூவும் ஊசாங்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியல, ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி போயிடுறாங்க. ஊசாங் அவனோட ஸ்வாட பாக்ஸுக்குள்ளேயே திரும்ப அனுப்பிச்சிடுறான். நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட அப்படின்னு கியூ சொல்றாங்களா. அதுக்கு ஊசாங்கும், நான் ஒவ்வொரு தடவையுமே ஸ்வாட் மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடும் போது நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன், இந்த தடவை நீங்களும் எனக்கு ஒரு ஐ ஓபனரா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களா. இந்த பக்கம் ஊஜியும், இந்த மேட்ச் என்ன ஆச்சு, ரெண்டு பேருமே டைல முடிச்சிட்டாங்களா இல்லனா யாராவது ஒரு ஆள் தோத்து போனாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஊசாங் கரெக்டா ரத்த வாந்தி எடுக்கிறான். நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா அவனே அவனோட வாயால சொல்றான், கியூவும் நீ ரொம்ப நல்லாவே சண்டை போட்ட, இன்னும் கொஞ்சம் நீ அதிகமா பிராக்டிஸ் பண்ணா போதும் என்னோட வாழை கூட உன்னால தோக்கடிக்க முடியும், அந்த அளவுக்கு உனக்கிட்ட திறமை இருக்கு. ஆனா என்ன பாவம், இன்னைக்கு என்னோட கையாலே நீ செத்து போக போறன்னு. இதை கேட்டோடனே ஊஜியும், இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஊசாங்க இவன் இன்னைக்கு கொலை பண்ண போறானா என்ன அப்படின்னு. ஊசாங்கும், உங்களை மாதிரி ஒரு வீரர் கையால சாகுறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சாவ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கான். கியூவே ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா. ஹீரோ நடுவில் அவங்களோட ஜி ஸ்வாட வச்சு தடுக்கிறாங்க. கூடவே ஹீரோயின் ஊஜி எல்லாருமே போயிட்டு நிக்கிறாங்களா. யூக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அவனை உடனே கொலை பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு கத்தி சொல்றான். கியூவும், ஜி ஸ்வாடா அது இப்போ உன் கையில வந்துருச்சா அப்படின்னு அதிசயமா பாக்குறாங்க. ஏன்னா ஜி கையில தானே இந்த ஸ்வாட் இருந்துச்சு, இப்போ ஹீரோ கையில ஜி கொடுத்தது கியூக்கு தெரியல போல. ஜயச்சும் ஊசாங்குக்கு ஹெல்ப் பண்ணி அவனை எழுப்பி நிக்க வைக்கிறாங்க. இப்போ கியூ கிட்ட ஹீரோ கேக்குறாங்க, நீங்க பெரிய பெரிய ஆளு, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், நீங்க நிறைய விஷயங்களை பாத்திருப்பீங்க அப்படின்லாம் உங்களை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போய் ஒரு சின்ன பையனை இன்னைக்கு நீங்க கொலை பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு கியூவும், எனக்குன்னு நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோவும், ஆனா உங்களை இன்னைக்கு நான் யாரையுமே கொலை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜயச்சுங்க திரும்பி பார்த்து ஊசாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. ஜயச்சுங்கும் தேங்க்யூ சொல்றாங்களா. ஹீரோவும், டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா ஊசாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த கியூவும், ஓ அப்படின்னா நீதான் ஜயச்சுகியா அப்படின்னு
அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, ஆமா நான் கேள்விப்பட்டேன், 3 நாளைக்கு அப்புறமா நீங்க யாரையோ ஒரு ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதாவும் இனி ஒரு ஆளை கொலை பண்ண போறதாவும். அந்த ஆள் நான் தானே, என்னதானே நீங்க கொலை பண்ண போறீங்கன்னு. கியூவும், ஆமா ஒன்னதான் கொலை பண்ண போறேன், ஆனா இன்னைக்கு கிடையாது, 3 நாள் கழிச்சு. நான் 3 நாள் இதே இடத்துலதான் இருந்துட்டு இருப்பேன். டான்ஸ் சிட்டில அவ்வளவு பெரிய வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னா நீ கூட சண்டை போட வரட்டுமே, ஆனா உன்ன நான் இன்னைக்கு கொலை பண்ண மாட்டேன், உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்றாங்களா. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஊஜிக்கு ரொம்ப கோவம் வந்துடும், அவன் தான் முன்கோவ காரணாச்சே, அதனால நடுவில் புகுந்து அப்படின்னா என் கூட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க கியூ அவன் கையில இருக்கக்கூடிய ஸ்வாடை பாக்குறாங்க. ஹார்ட் ஸ்வாட், ஓ நீ லிஹானியோட தம்பியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும், ஆமா நான் லிஹானியோட தம்பி, லேக் லானோட ஸ்டூடெண்ட், ஜயஸ் சிட்டிலயுமே நான் இருக்கேன், என்னோட அம்மா இவங்க அப்பா இவங்க அப்படின்னு பெருசா சொல்லிட்டு இருக்கானா ஹீரோக்கு. ஐயோ லூசு பைத்தியம், இவ்வளோ பெருசா உன்னோட இன்ட்ரோடக்ஷனை சொன்ன உடனே அவர் இம்ப்ரெஸ் ஆகி உன்னை அப்படியே விட்டுருவாருன்னு நினைச்சியான்னு ஊஜியும், சும்மா இருடா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாக்குறேனே அப்படின்னா அங்க நின்று காமெடி பண்ணிட்டு இருக்கானா ஹீரோக்கு. ஐயோ இவனை வச்சு என்னடா பண்றது அப்படின்னு இருக்கு. கியூவும், சரி ஓகே சண்டை போட்டு பாத்துக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா ஊஜியும், 1 நிமிஷம் இல்லைங்கன்னு. கியூவும், இப்ப என்னடா அப்படின்னு கேட்க ஊஜி சொல்றாங்க, நீங்க 2 சண்டை போட்டிருக்கீங்கல்ல அதனால உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்னு. கியூவும், அப்படிலாம் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஊஜியும், இல்ல இல்ல நீங்க எவ்வளவுதான் சொன்னாலுமே உங்களுக்கு இன்னைக்கு 2 தடவை சண்டை போட்டதுனால கொஞ்சமாவது டயர்ட் இருக்கும், நான் எப்பவுமே நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இன்னைக்கு எந்த சண்டையும் போடல, நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், ஆனா நீங்க சண்டை போட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கும் போது நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்காதுன்னு. கியூவும், பேச்ச குறடா வாடா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா ஊஜியும், இல்ல இல்ல நீங்க 3 நாளைக்கு இங்க இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இன்னைக்கு 1 நாளையில நீங்க கிளம்பி போக போறது இல்லல்ல, அதனால 3வது நாள் நான் உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரேன், இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன், 3 நாள் கழிச்சு நான் உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரேன், தேங்க்யூ அப்படின்னு கியூ பேச கூட விடாம அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறான் ஹீரோ எல்லாரையுமே வெளியில கூறிட்டு. இந்த 1 தடவை தான் ஊஜி கரெக்டா யோசிச்சு செயல்பட்டிருக்கான்னு எனக்கு தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்ப யூ தான் ரொம்ப கோமா பாத்துட்டு இருக்கான், ஏன்னா ஹீரோ இன்னையோட செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க, ஆனா கியூ அவங்க எல்லாரையுமே உயிரோடு வெளியில விட்டுட்டாங்க. கியூவும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. எங்க சீக்கிரம் இந்த எபிசோட் முடியுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் 3 எபிசோட் தான் இருக்கு, இந்த சீரீஸ் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு, ஆன்ஷியை காப்பாற்றக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும்ல அதெல்லாம் ரொம்பவே பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இவ்வளோ லேட்டா வீடியோ வந்ததுக்கு முக்கியமான ரீசன் கல்யாண வீடு தாங்க, நிறைய ஃபங்க்ஷன் வீடு, என்ன பண்றது எல்லா இடமும் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே டயர்டாகி தூங்கிடுவோம், அதுக்கப்புறமா எடிட் பண்றதுக்கு டைமே இருக்காது, அதனால தான் என்னால டைமுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. இல்லைனா மட்டும் கரெக்டா போட்டுருவியா, நீங்க கேட்கறது எல்லாமே தெரியுது, இருந்தாலும் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட ரீசனை மட்டும் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.